சிக்கன் பிரியாணிக்கு அப்படின்னா ஒரு 1.5 to 1.75 ஸ்பூன் இந்த மசாலா போட்டால் போதும். வெஜ் பிரியாணி, மஷ்ரூம், எக் பிரியாணி இதுக்கெல்லாம் சரிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். மட்டன் பிரியாணிக்கு 2 ஸ்பூன் போடணும். இதுதான் வந்து அளவு. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணிக்கணுமோ, காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் ஃபுட் ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாய் வீட்டு பிரியாணி மசாலா. ஸோ அதை வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக வந்து ஆத்தென்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 25 கிராம் கிராம்பு, ஒரு சின்ன அளவு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். நார்மலாக பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு தான் வந்து போடுவாங்க. ஆனால் பட் ஜாதிக்காய் போட்டு நம்ம அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலாவுக்கு வந்து பட்டையோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், கிராம்பு ஏலக்காயோட அளவு வந்து அதில் பாதி குவான்டிட்டி தான் வந்து இருக்கணும். 50 கிராம் பட்டை அப்படின்னா 25 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பொதுவாகவே வீட்டில் வந்து ஒரு 2 தடவை பிரியாணி செய்கிறதுக்கு அளவாக தான் வந்து மசாலா ரெடி பண்ணிக்குவேன். ஸோ அப்பப்போ தேவைப்படுறப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ இப்போ இது வந்து 2 தடவைக்கு வந்து வரும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பட்டை லைட்டாக சூடானதும் அடுத்தது இது கூடயே வந்து ஏலக்காய் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராம்பு ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தான் வந்து ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு வச்சு இப்போ ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான பாய் வீட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.